தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். சிலுவை பாதை. இயேசுவின் வாழ்வில் இறப்பும் உயிர்ப்பும் இன்றைய திருச்சபையில் எழில்மிகு வளர்ச்சிக்கு அடிப்படை வித்தாகும். இயேசுப்பட்ட துன்பங்களை எண்ணி பார்த்து தூய வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்த அழைப்பது தவக்காலம். அது ஆன்மீக வாழ்வின் வசந்த காலம். 40 நாட்கள் முக்கியமல்ல, நம் வாழ்வில் நடக்கும் நாட்கள்தான் முக்கியம். நம்மை அர்த்தமுடன் வாழ அழைக்கிறது இந்த சிலுவை பாதை. இறைவன் வாழ்ந்து சென்ற பாதையில் நடப்போம், பயணிப்போம். அநியாய தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குற்றமே செய்யாதவர் குற்றவாளியாக தீர்ப்பிடப்படுகிறார். பாவமே அறியாத இயேசுவுக்கு, பாவங்களை மன்னிப்பவருக்கு பாவிகள் தந்தது மரண தண்டனை. எதிர்ப்பு ஏதும் தெரிவிக்காமல் எதிரிகளின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றார் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, பிறர் எம்மீது அநியாயமாக பழி சுமத்தும் போது அவைகளை பொறுமையோடு தாங்கிக் கொள்ள மன வலிமையை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். இரண்டாம் நிலை, சிலுவையை சுமந்த சிகரம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமையின் காரணமாய் வரும் சோர்வினை நீக்குபவருக்கே சுமை. இமை போல் நம்மை காப்பவருக்கு தோல் மேல் சுமை. மரமான சில மனங்களின் முன்னால் இந்த மரத்தால் ஆன சிலுவை பாரம் அவருக்கு ஒன்றுமில்லைதான். இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. ஜெபம். சிலுவைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்கும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன்.
மூன்றாம் நிலை கீழே விழுந்த மேலோன். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். சிலுவையின் பாரம் தோளினை அழுத்த புனிதமான அவரது பூ உடல் பூமியை தொடுகிறது. தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் அந்த தூயவரின் கைகள் இந்த மண்ணில் பட்டதனால் புண்ணியம் அடைகிறது இந்த பூமி. ஜெபம். பாவ வாழ்வை அகற்றி தூய வாழ்வு வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். நான்காம் நிலை தாயின் பார்வையில் தலைமகன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். தாயும் மகனும் சந்தித்த போது மௌனமே அவர்கள் மொழி. அது பார்வையில் மட்டுமே நடந்த பாச போராட்டம். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. மகன் படும் வேதனைகளையும் துன்பங்களையும் மறக்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்காக. ஜெபம். என் பெற்றோர் தளர்ச்சி இருக்கும்போது தாங்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஐந்தாம் நிலை மலர்ந்தது மனித நேயம். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். நாசரேத் ஊரை சேர்ந்தவர் இயேசு. சீரேனை ஊரை சேர்ந்தவர் சீமோன். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே உதவ வருகிறார் சீமோன். மலர்ந்தது அங்கே மனித நேயம். இனம், மொழி, ஊர் என்ற பாகுபாடு இல்லை. உதவும் பண்பு இருந்தது. உதவி வேண்டிய இடத்தில் ஓடி வந்து உதவுவதுதானே மனிதநேயம். ஜெபம். அன்பு இயேசுவே, பிறருக்கு உதவும் நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். செம்மீரில்
ஆறாம் நிலை. வெரோனிக்காவின் வீரம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழகாக இருக்கும் போது அருகில் இருக்கும் பலர் அலங்கோலமாய் மாறிவிட்டால் அந்நியர் ஆகிவிடுவர். உலக இயல்பு இது. ஆனால் அலங்கோலமாய் இருந்த இயேசுவின் முகத்தை துணிவுடன் துடைக்கிறாள் வெரோனிக்காள். அவளின் வெள்ளை உள்ளத்திற்கு இயேசு தன் முகத்தை பரிசாக தருகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, பிறரின் துன்பத்தை களைந்து அவர் தம் அன்பில் வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். நிலை. மீண்டும் விழுகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோஸ்திரம் செய்கின்றோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்வழிக்க வந்தவரின் தோள்களிலே பாரம் துவண்டு விட்டார் இயேசு. தடுமாறிய அவர் தரையிலே விழுகிறார். இரண்டாவது முறை என்றாலும் இன்னும் முயற்சி முடிந்துவிடவில்லை. மீண்டும் எழுகின்றார், நமக்காக எழுகின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, துன்பங்களைக் கண்டு பயந்து விடாமலும் தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாமலும் உறுதியாயிருக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். நிலை. அழுகின்ற பெண்களுக்கு ஆறுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வேதனையின் வெளிப்பாடு அழுகை. அழுவதால் கிடைப்பது ஆறுதல். இளகிய இதயம் இவர்களுக்கு என்பதால் இயேசுவின் பாடுகளை இந்த யூத பெண்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அழ வேண்டியது நாமும் தான். இயேசுவின் வேதனைகளுக்காக அல்ல, அவரை வேதனைப்படுத்தும் நம் செயல்களுக்காக. ஜெபம். அன்புள்ள இயேசுவே, கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு பிறருக்காக அழும் கடினமான இதயத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மறைத்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன்.
ஒன்பதாம் நிலை. மீண்டும் மண்ணில் விழுந்த மாபரன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பலவீன மனிதனோடு உடன் பிறந்தது. சிந்தனையில், சொல்லில், செயலில், இப்படி எல்லாவற்றிலும் நம் பலவீனங்கள் பாரமான சிலுவையை அழுத்த மூன்றாம் முறையாக முகம் குப்புற விழுகிறார். ஆனால் மனிதர்களாகிய நமக்காக மறுபடியும் எழுகிறார். சுமையோடு தொடர்ந்தது மீண்டும் அவரது கல்வாரி பயணம். ஜபம். இயேசுவே, எத்தனையோ முறை என்னை மன்னித்தீர், ஆனால் நான் உன் கல்வாரி அன்பை உணர தவறிவிட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். பத்தாம் நிலை. ஆடைகளை களையும் அவள நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழகு சேர்ப்பதும் ஆளை காப்பதும் ஆடை. மானம் காக்கும் அந்த ஆடையை அந்த மதியிழந்தோர் களைகிறார்கள். அந்த ஆடை யாருக்கு என்பதில் கூட அவர்களுக்கு போட்டி. சீட்டு குலுக்கி அந்த ஆடையை பெறுவதில் இருந்த அக்கறை அங்கு அனாதையாய் நின்றிருந்த ஆண்டவர் மீது இல்லை. ஜெபம். அன்பு இயேசுவே, உடல் அழகை விட உள்ளத்து அழகே உயர்ந்தது என்பதை உணர்ந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மறைத்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன்.
பதினொன்றாம் நிலை. சிலுவையில் பட்ட சித்திரவதைகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை பிடித்தனர், அடித்தனர், சிலுவையில் படுக்க வைத்தனர், கசையால் அடித்தனர். கொப்பளித்து வருகிறது குருதி புனல். சிலுவையில் பட்ட சித்திரவதைகள் எத்தனை எத்தனை, அத்தனையும் அவர்களுக்கு வேடிக்கை. உன் பார்வையில் இது வேடிக்கையா அல்லது வேதனையா? ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் படைத்த இந்த புதிய உலகத்தில் புதிய மனிதனாக வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். பனிரெண்டாம் நிலை. மன்னிப்பும் மரணமும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகின்றோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலம், இறைவனுக்கும் நமக்கும் இயேசுவே பாலம். அறியாமல் செய்கிறார்கள் என்று அந்த நேரத்திலும் மன்னிப்பை தந்துவிட்டு மரணமடைகிறார் இயேசு. உலக உயிர்களை காக்க அந்த உயிர் தன்னுயிரை தந்ததுதான் உலக வரலாற்றை உருவாக்க காரணமாக அமைந்தது. ஜெபம். இறைவா, உன் மரணத்தின் மகிமையையும் மீட்பின் உண்மையையும் உணர்ந்து பிறருக்காக வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சரபேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன். நிலை. தாயின் மடியில் தலைமகன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில் இயேசுவின் உயிரற்ற உடல், பெற்ற மகனின் உயிரற்ற உடலை பார்த்து உள்ளம் அடைந்த வேதனையை உன்னால் அளவிட முடியுமா? அன்று வியாகுல அன்னையின் தியாகம், இன்று நம் வாழ்வுக்கு கிடைத்த யோகம், ஜபம். அன்பு இயேசுவே, வியாகுல அன்னையின் துயரங்கள் எங்கள் வழிமாறா வாழ்க்கைக்கு விளக்குகள் என்பதை உணர வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமேன்.
பதினான்காம் நிலை கல்லறைக்குள் கடவுள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தையே படைத்தவருக்கு உலகின் ஒரு மூலையில் ஓரிடம். இந்த உலகமே அவருக்குள் அடக்கம். ஆனால் அவர் உடலோ ஒரு கல்லறைக்குள் அடக்கம். கல்லறையை கண்டு கலங்கிவிட வேண்டாம். இறைவனுடன் கலக்கும் நிறைவான வாழ்க்கைக்கு அடித்தளம் இதுதான். கல்லறையும் நமக்கு நல்ல அறையே. ஜெபம். அன்பு இயேசுவே, கல்லறையோடு முடிவதில்லை என் வாழ்வு. உம்மில் வாழ்வதே உண்மையான வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். மனிதன் புனிதனாக மாறவே இறை இயேசு தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். அவர் புனிதம் என்று சொல்வது அன்றாடம் நாம் சுமக்கும் சுமைகளைத்தான். துன்பம் என்றால் துவண்டு விடாமல் இயேசுவை போன்று துணிவுடன் எதிர்கொள்ளவே. அவர் மனிதனாக பிறந்து வாழ்ந்து காட்டினார். அவரின் வாழ்வு நமக்கு நம்பிக்கை தரும் வாழ்வு. நீ சிரித்தால் பல பேர் உன்னுடன் சிரிப்பர், ஆனால் அழுதால் நீ மட்டும்தான் அழுவாய். ஆக இறை பக்தி விசுவாசம் மட்டுமே இன்பத்திலும் துன்பத்திலும் நிரந்தரம் என்பதை மனதில் கொண்டு புது கிறிஸ்தவர்களாக வாழ முற்படுவோம். நம்மை காக்கும் இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை உணர்வோம். ஆமேன்.